அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறையின் இணைச் செயலராக இருப்பவர் சோனாலி பிரதீப். இவரது தந்தை அதிமுக காரர். இவர் ஜெயலலிதா மீது கொண்ட பற்று காரணமாக கடந்த சில ஆண்டுகளாக அதிமுகவில் தீவிரமாக இயங்கி வருகின்றார். அதிமுக மாநில பதவியை எதிர்பார்த்து காத்திருக்கும் இவர் கடந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் கோவை மேஜி வேட்பாளராக முன்னிறுத்தப்படுவார் என்றெல்லாம் செய்திகள் உலா வந்தது. இதனிடையே காங்கிரஸ் கட்சியில் இணையுமாறு பல மொழிகள் தெரிந்திருப்பதால் பதவிகள் தேடி வரும் நிலையில் 6 மாதங்களுக்கு முன்பு டெல்லியில் இருந்து பிரமுகர் ஒருவர் உறுதி கொடுத்துள்ளார். ஆனால் அதை பொருட்படுத்தாத சோனாலி பிரதீப் ஆளே விடுங்க சாமி என்று கூறிவிட்டு அதிமுகவிலேயே தொடர்ந்து தீவிரம் காட்டி வரும் நிலையில் பாஜகவில் முக்கிய புள்ளிகளை அதிமுகவில் இணைத்து அதிர்ச்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமிக்கு பதிலடி கொடுக்க பாஜக காய் நகர்த்தி வருகிறது. அந்த வகையில் அதிமுக பெண்ணான இவர் பாஜகவில் இணையுமாறு தூது அனுப்பப்பட்டிருக்கின்றது. விரைவில் தேசிய அளவில் முக்கிய பதவி வழங்கப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டும் பாஜகவுக்கு சிறிதும் பிடி கொடுக்காமல் பெரிய கும்படு ஒன்றை போட்டிருக்கின்றார் சோனாலி பிரதீப். கடைசி வரை அம்மா கட்சியில் தான் இருப்பேன் என்ற கட்சி மாறும் எண்ணமே தமக்கு கிடையாது என்பதையும் அவர் தூது வந்தவர்களிடம் இதனால் வேறு சில அதிமுக புள்ளிகளை இழுக்க பாஜக தீவிரம் காட்டியும் வருகின்றதாம். நேயர்களே, இவ்வாறு அதிமுக பெண்ணுக்கு தூண்டில் போட்ட பாஜகவினர் குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கிறேன்.